ஐயோ, உன் உருவம் என்ன அப்படியே சுண்டி இழுக்குத? சாயந்தரமா நம்ம வண்டியில அந்த காட்டுக்குள்ள போகலாமா? அந்த மலை பக்கம் வசதி எப்படி? என்ன சுபையா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கலாட்டா ஒண்ணும் இல்ல, ஒரு கலகலப்பு, சும்மா இருங்க. சுபையா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ஊருக்குள்ள வந்தால? ஆமாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. முக்கியமான வேலை இருக்குன்னு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துச்சீங்களே. மிஸ்டர் ராஜன், தம்பி, நம்ம கான்ட்ராக்ட் ராமு சார் இப்ப ஹேமாவை கூட்டிட்டு வந்த மாதிரியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுமதிங்கிற பொண்ண கூட்டிட்டு வந்தாரு. ஆமா, அவளை புலி கொன்னுடுச்சு, அப்படிதானே? யார கேட்டாலும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஓடி போயிடுறாங்க. காரணம் என்ன? சொன்னா சாகடிப்பேன்னு பயமுறுத்திருக்கான பழனி. என்ன சொன்னீங்க? இதுக்கு முந்தி வந்த பொண்ணு புலியால செத்துருச்சுன்னு ஹேமாவுக்கு தெரிஞ்சா எங்க இந்த பொண்ணு ஓடிடுமோன்னு ராமு சார் பழைய கதையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்காராம். ஆனா இந்த ஹேமா அதுக்கெல்லாம் பயப்பட மாதிரி தெரியல. ஆமா, ஹேமா தான் தைரியசாலின்னு தெரிஞ்சிடுச்சுல. அப்ப சுமதி விஷயத்தை வெளியே சொல்லலாமே? சொல்லி இருக்கலாம், ஆனா இந்த பொது தொண்டு அது இதுன்னு ஈடுபட்டு இருக்கிறதுனால எனக்கு சொல்றதுக்கு நேரம் கிடைக்காம போயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த ரகசியத்தை மறைக்கிறதுக்கு வேற ஏதோ பலமான காரணம் இருக்கு. ஹேமாவை நெருங்கவே முடியல. இன்னைக்கு அவர் ரூம் சோதனை பண்ணினா என்ன? என் ரூம்ல ஃபைல் இருக்கு, அதை கொண்டு வர லட்சுமி. வரும்போது நீங்க தானே கையோட கொண்டாந்தீங்க. பாருங்க ஐயா, உங்களுக்கு ஞாபகம் மாதிரி அதிகமாயிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு வேலையும் அதிகமாயிட்டு இருக்கு. அமர் இங்க நம்ம வேலையா வந்த மாதிரி தெரியல, அதனால அவர் அனுப்பிச்சிட்டு வேற ஆள. அவனுக்கு லீவ் முடியும்னு ரெண்டு நாள் தான் இருக்கு, பாக்கலாம். வணக்கம் சார். இது ஒண்ணும் நியாயமா தெரியல சார். நேத்து காட்டுல எதிரில வரப்ப குட் மார்னிங் மேடம் மைக்கால மூக்கல குத்திடுச்சு உங்க ஹேமா. சாயங்காலம் குட் ஈவினிங் மிஸ் என்ன, அவ்வளவுதான், ஓங்கி கன்னத்துல அரைஞ்சிடுச்சு. கன்னத்துல அரைஞ்சாடா? நோ 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 நோ, இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஐ எம் வெரி சாரி அமர், இனிமே இப்படி நடக்காது. உடனே உனக்கு ஹேமாவுக்கு இஷ்டமான ஹீரோயினாக கத்து கொடுத்துறேன். ஐயா, என்ன நீங்க இன்னைக்கு டவுனுக்கு போகணும்னு சொன்னீங்க? கரெக்ட் கரெக்ட், நான் அந்த டேப் ரெக்கார்டில் பாடிட்டு போறேன், நீ பிராக்டிஸ் பண்ணிக்க. கீரவாணி கனவிதி பாடவாணி, இதயமே உருகுதே அடியே நடி சோதனை, தினம் வாலிப வேதனை, தனிமையில் எங்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி. கீரவாணி இரவிலும் கனவிலும் பாடவாணி, இதயமே உருகுதே. பாணி பார்த்ததானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதானடி பூ பூத்தது பூங்கொடி. அதற்கொரு வீடை தருவாய் கீரவாணி இரவில்.
பாடவானி இதயமே உருகுதே அடியே நெறி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் அங்கது என்னடி சங்கதி சொல்லடிவாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவானி இதயமே உருகுதே புலிவேட்டைக்கு வந்தவன் குயில் வேட்டைதான் நாடினேன் புயல் போலவே வந்தவன் பூந்தென்றலாய் மாறினேன் கீரவாணி இரவிலே கனவிலே பாடவானி இதயமே உருகுதே அடியேனடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் எங்கதி என்னடி சங்கதி சொல்லடிவாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவானி இதயமே உருகுதே. அந்த அமரன் நாம தீர்த்து கட்டேன். அவனுக்கு மூணு பேர் தேவையில்லை, நான் ஒருத்தனே போதும். அவனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். அவன் சொல்றதுக்கு முன்னாடியே புலி அவனை அடிச்சு சாகடிச்சிருச்சு. இனிமே இந்த அடர்ந்த காட்டுல புலி எந்த மனுஷனையும் கொல்ல கூடாதா? உடனே உடனே அந்த புலிய ஷூட் பண்ணும். புலிய கொல்றதுக்கு கலெக்டர் ஆர்டர் உங்களுக்கு எப்போ வந்துருச்சு? இல்ல நீங்க எதுக்கு டிலே பண்ணீங்க? எங்க முயற்சியில எந்த குறையும் இல்ல, அது மேனேஜர். ஜனங்க பயந்துகிட்டு எங்களோட கோஆபரேட் பண்றது இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், அடுத்த தடவை நீங்க வரும்போது புலி சாகடிச்ச மனுஷன் இல்ல, மனுஷன் சாகடிச்ச புலிய தான் பார்க்க வருவீங்க. இனிமே இந்த அடர்ந்த காட்டுல புலி எந்த மனுஷனையும் கொல்ல கூடாது. மனுஷனுக்கு உயிர் பாதுகாப்பு தேவை. எஸ், உயிருக்கு பாதுகாப்பு தேவை. ப்ளீஸ் ஜேம்ஸ், டோன்ட் கெட் எக்ஸைட்டட். நீங்க புலியை பார்த்திருக்கியா? கிடையாது. என்ன புலியை பத்தி கேட்டவங்கள தவிர பார்த்தவங்க பழச்சு வருதா தெரியல. என்ன இதுக்கு முந்தி நீதானே புலியை பார்த்தேன்னு சொன்ன? ஆமாங்க, நிறைய தடவை புலியை பார்த்தேன். எந்த இடத்துல? ஜேம்ஸ் சார் புளிய சுடுறதுக்காக போட்ட பரனுக்கு கீழே. எப்படி வந்துச்சு? கருப்பு மேல வெள்ள மச்சம் ஒரு தடவை, சிகப்பு மேல கருப்பு மச்சம் ஒரு தடவை, இப்படி பார்த்தேன். நேத்து முந்த நாளை போது பாத்தியா? இல்லீங்க. Thank you.
Thank you.